யாஷிகா ஆனந்த் அவர்களுக்கு நேர்ந்த கார் விபத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவங்களுடைய கார் கண்ட்ரோல் மீறி சென்ட்ரல் மீடியம்ல மோதி ஒரு பெரிய விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு. அதுல அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஆகிய பவானி வந்து சம்பவ இடத்துல உயிரிழந்திருந்தாங்க. யாஷிகா வந்து பலத்த காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிகிச்சைக்கு அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வராங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ யாஷிகாவோட புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த புகைப்படத்தை பார்த்த யாஷிகா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பேரதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யாஷிகா அவர்கள் பெட்ல படுத்திருக்கிற மாதிரியான போட்டோ தான் அது வந்து. அண்ட் அவங்க கூட அவங்கள பாத்துக்கிறவங்களும் அண்ட் அவங்களுடைய நாய்க்குட்டியுமே இருக்காங்க. யாஷிகா அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய உடல்நிலையை பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுல யாஷிகா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட உடம்புல மல்டிபிள் ஃபிராக்சர் வந்து நடந்திருக்கு அண்ட் என்னுடைய ரைட் காலுமே வந்து ஃபிராக்சர் ஆயிருக்கு. நான் வந்து என்னோட சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால நிக்கவோ நடக்கவோ முடியாது. அண்ட் நான் வந்து பெட்லயே தான் படுத்திருக்கேன். எல்லா நாளும் நான் வந்து பெட்லயே தான் படுத்திருக்கேன். நான் மோஷன் கூட பெட்லயே தான் போற மாதிரி இருக்கு. என்னால இடது புறமோ வலது புறமோ திரும்ப முடியாது. இந்த மாதிரி நான் இன்னும் பல நாள் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட முதுகு பகுதி எல்லாமே இன்ஜுரி ஆயிடுச்சு. அண்ட் லக்கிலி என்னுடைய முகத்துக்கு எதுவுமே ஆகல. இது வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு மறுபிறவி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பொழைக்கணும்னே நான் ஆசைப்படல. ஏன்னா என்னுடைய மனநிலையும் உடல்நிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. நான் என்ன இழந்தனோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப எமோஷனலாக இந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுல இருந்தே தெரிஞ்சது யாஷிகா அவர்களுக்கு எந்த மாதிரியான காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ புகைப்படமாகவே வெளியிட்டு அவங்களுடைய உடல்நிலையை பத்தி அவங்க வந்து பகிர்ந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யாஷிகா அவர்களுடைய ஃப்ரெண்ட் பவானிக்கு வந்து யாஷிகா வந்து அவங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக யாஷிகா வந்து அவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்ட போட்டோ ஒன்று ஷேர் பண்ணி அதுக்குள்ள ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுல யாஷிகா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட மிகப்பெரிய வெல்விஷர் அண்ட் என்னுடைய சவுல் சிஸ்டர், நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். அண்ட் இந்த நாட்கள் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால டைம் டிராவல் மாதிரி ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா நான் வந்து கண்டிப்பா அந்த நேரத்துக்கு திரும்ப போய் எல்லாத்தையும் மாத்திடுவேன். நான் உன்ன அந்த அளவுக்கு ரொம்ப மிஸ் பண்றேன். நீ வந்து எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துட்டு என்னை வந்து விட்டு போயிட்ட. நான் வந்து அதை நினைச்சு ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். நீ வந்து இப்போ ஒரு ஏஞ்சலா இருக்க. என்னை வந்து மேல இருந்து நீ எப்பவுமே பாத்துக்கிட்டு இருக்க. பவி, நீ ஒரு ஜெம். அண்ட் நான் வந்து உன்ன உடச்சிட்டேன். அண்ட் நான் வந்து உன்னை எப்பவுமே மிஸ் பண்ணுவேன். அண்ட் நம்ம மெமரிஸையும் ஹேஷ்டாக் பேபிலு. என்னோட மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா, நீ இங்க இல்ல அப்படின்றதையும் தாண்டி என்னோட மனசால அதை வந்து ஏத்துக்கவே முடியல அப்படின்றது தான். நான் வந்து உன்கிட்ட பேசுறத ரொம்ப மிஸ் பண்றேன். நான் உன்கிட்ட சாப்பாட்டை பத்தியும் டெசர்ட்ஸ் பத்தியும் அதிகமா பேசுவேன். அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உனக்கு மேக்கப் போட்டு விடுறத நான் மிஸ் பண்றேன். உன்னை ஸ்பேங்க் பண்றதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அண்ட் நான் எல்லாத்தையுமே மொத்தத்துல மிஸ் பண்றேன். உனக்கு வந்து ஒரு பெட்டரான பிளேஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரமே நான் உன்னை வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யாஷிகா அவர்களுடைய ஃபேன்ஸோட மனசை ரொம்ப உடச்சிருக்கு. அண்ட் அவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு யாஷிகா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றிட்டு வராங்க. ஸோ நாமளும் யாஷிகா அவர்கள் விரைவில் குணமடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கலாம்.